ஜெயம் ரவி அவர்களோட நடிப்புல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருந்த படம் தான் கோமாளி. இந்த படத்தை அறிமுக இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இயக்கியிருந்தாங்க. அண்ட் ஜெயம் ரவி தவிர இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காஜல் அகர்வால், சம்யுக்தா ஹெக்டே, யோகி பாபுன்னு பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். முக்கியமா இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கிண்டல் செய்யற விதமா சில காட்சிகள் இருந்தது. அதனாலே நிறைய எதிர்ப்பு இந்த படத்துக்கு இருந்தது. ஆனா படம் பார்க்க வந்த ரசிகர்களை எந்த ஒரு ஏமாற்றம் இல்லாம படத்தை கொடுத்திருக்காங்க. அதுவும் நகைச்சுவையுடன் கூடிய நிறைய காட்சிகள் இந்த படத்துல எல்லாரையும் ரசிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜெயம் ரவி யோகி பாபு கூட்டணி ஆரம்பம் முதல் கடைசி வர சிரிக்க வச்சிருந்தது. போட்டிக்கு வேற எந்த படமும் இல்லாத நிலையில இந்த படம் முதல் நாளே நல்லா வசூலிச்சிருக்கா. இந்த 6 நாள்ல படத்தோட வசூல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 25 கோடி வசூலிச்சிருக்கிறதா இந்த படத்தை வெளியிட்ட சக்தி பிலிம் ஃபேக்டரி வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. நீங்க கோமாளி படம் பார்த்துட்டு வந்தீங்களா, எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. சோ இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க தமிழ் படத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.